இது முதல் கேள்வி. பண மழையில் நனைகிறதா இடைத்தேர்தல்களம் நாங்குநேரி விக்கிரவாண்டிக்கு? இடைத்தேர்தல் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஸோ இறுதிக்கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு வைத்தியலிங்கம், இதில் வந்து திமுக அதிமுக மீது இந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் எல்லா தேர்தலையும் பிடிபடுறது என்னமோ திமுக தரப்பட்டு இருந்தால் பணம் பிடிபடுது. கொடுக்க தெரியாமல் மாட்டிக்கிறீங்களா, அல்லது கரெக்டாக அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு உங்களை வந்து மட்டும் பிடிக்கிறாங்களா, அதனால உங்களை மட்டும் பிடிக்கிறாங்க? ஓகே, அதனால ஆடுகிறார்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிடிக்கப்படுகிறது உண்மையா இல்லையா? ஆடுகிறார்கள், ஆட்சி கையில் இருக்கும் அகந்தையில் ஆடுகிறார். உங்க ஆட்சினா நீங்க மாட்டிக்காம கொடுக்க வாய்ப்பு மக்களுக்கு தெரியும். இப்போ 280,000 ரூபாய் 2,500 நோட்டு அது சிதறி கிடக்குதுன்னா காவல்துறையெல்லாம் வாங்க வந்து இப்போல்லாம் படம் பிடிச்சி போனால் சிதறி விட்டுட்டா உட்காந்துருப்பாங்க. இப்போன்ற சென்றவர்கள் சிதறி விட்டு விட்டு ஆட்களை அழைச்சிட்டு வந்து இதை வந்து பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அங்கே யாரும் தங்கக்கூடாதா? தேனியிலேருந்து வெளியிலேருந்து வந்து வந்து தங்கக்கூடாது. நீங்கள் வந்து மந்திரிகள்லாம் அங்கே முகாம் விட்டுருக்கீங்களே, அப்போ அவங்களாம் நீங்கள் காலி விட்டு போகிறீங்களா? அப்போ உங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து அட்டாக் பண்ணணுமா, அல்லது போய் போய் ஆள் பிடிச்சி கொடுக்கணுமா? நீங்கள் செஞ்சுக்கிறதுல நீங்கள் செய்யவே இல்லையா? இப்போ சொன்னால் பாருங்கள், அப்பட்டமான பச்சை போய் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு தெரியும் சேகர் ரெட்டிக்கு ஓபிஎஸ்க்கு தொடர்பே கிடையாதான். இது எங்கே போய் அடுக்கும்? இந்த மாதிரியான பொய்களை புழுகும் முட்டைகளை அள்ளிவிட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க, கண்ணில் மன்னத்துவம் நினைக்கிறாங்க. அது ஒரு போது நடக்கும் போதில் இப்போ நீங்கள் மக்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த தொகுதியில் கருப்பு கூட ஏற்றிருக்காங்கன்னு சொன்னால் எதுக்காக கோரிக்கைக்காக வச்சுருக்காங்க? தங்கக்கூடாதுன்னு சட்டம் கொடுக்குறாங்களா? ஆனால் இல்லை, யார் அவங்க யார் அணியில் இருக்காங்க, யாரோட கூட்டணியில் இருக்காங்க? ஆளுங்கட்சியினுடைய இவர்கள் இது மாதிரியான ஒரு பொய் புகாரே கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்ல யார் அதிகமா பணம் கொடுத்துருக்கு? இப்போ இதுல உங்களுடைய பார்வையில ரெண்டு பேர்ல யார் அதிகமா பணம் கொடுத்துருக்கு? இல்ல இல்ல, இப்போ இவங்க அந்த தொகுதி, இப்போ நாம வந்து வேணா சிவசங்கரி மேடம் வேணா இங்க வந்து மறுக்கலாம், இல்லவே நாங்கள் உத்தமர்கள், அதெல்லாம் சுத்தமானவர்கள், புத்தர்கள் சொல்லலாம். உங்க தொகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும்ல, உங்களை விட அவங்க ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து திமுக நீங்க வந்து சேர்த்தே ஒரு கொள்ளையடித்தவர்களுக்கு கொடுக்குற காசை வந்து அவங்கள்கிட்ட இருக்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்களே சேர்த்து செய்கிறீங்களே, இது எப்படி செந்தில் நியாயம்? அதனால நாங்கள் திமுக பணம் கொடுப்பது என்பது பேச்சுக்கு இடமில்லை. ஆளுங்கட்சியிடம் அதிகாரம் இருக்கிறது, கொள்ளையெடுத்து பணம் இருக்கிறது, அதை விநியோகித்து. இப்போ என்னென்ன முதல்வர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டாலினை தோக்கடிப்போம், அவருடைய இதை நாங்கள் வந்து அப்படின்னு ஒரு சேலஞ்ச். இதனால வந்து ஆட்சி போகிறதோ ஆட்சி புதுசாக வர்றதோ இல்லை, ஆனாலும் கூட இது அவர்கள் ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இது வந்து 2வது உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக வந்துருமோ, நாம் நிராகரிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய முகத்தில் கறிப்பூச்சி விட்டால் நாம் அடுத்து மக்களை சந்திக்க முடியாமல் போய்விடுமோங்கிற அச்சம், 2021 தேர்தலில் சந்திக்க முடியாது போய்விடுமோ என்ற அச்சம். இதனால எடுத்துக்கிட்டு இப்போ மதம் பிரச்சனை வந்துச்சு. இப்போ நீங்க உங்களுடைய லாஜிக்ல கிருஷ்ணசாமி அவருடைய கூட்டணமா இருக்கிறாரு, ஆனா கூட்டணி இன்னும் வெளியில வந்துட்டு சொல்லல, வெளியில இருந்து சொல்லல, ஆனா ஆதரவு கொடுக்கல. ஓகே, ஆதரவு பிரச்சனை அவ்வளவுதான். ஓகே, அதனால அவருடைய ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த பிரச்சனை நடந்துச்சு. எனவே அது அவருடைய சதினா. இப்ப எஸ்டிபி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க? எஸ்டிபி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, திமுக ஆதரவு கொடுத்துருக்காங்க. எஸ்டிபி தான் நேற்று குற்றச்சாட்டு சொல்லுது, ராஜேந்திர பாலாஜி இப்படி இஸ்லாமியர்களை தவறா பேசிட்டாருன்னு சொல்லி. அப்போ எஸ்டிபிஐ பயன்படுத்தி நீங்க மறைமுகமா மத உணர்வுகளை தூண்டி நீங்க வாக்குகளை பெற முயற்சிக்கிறீங்க. சிந்திக்கிறீங்க செந்தில், சொன்னதை திருப்பி சொல்றதுக்கு பேர் பயன்படுத்துறதா? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ்னா ராஜேந்திர பாலாஜி அவர் தெரியும், குற்ற சுமத்திரர் தெரியும், அதாவது ஆதாரம் இருக்கிறார், அதனால அவர் அதை நிரூபிப்பார். அவர் சொல்லி இருக்கிறத வச்சு விமர்சனம் பண்றத மத்ததோட எப்படி அவர் சொன்னாரு? அதாவது பணம் கொடுக்கறது ரெண்டு கேள்வியா வைக்கிறேன். அவர் சொல்லி நான் அவங்க கிட்ட அந்த கேள்வி என்னன்னு வச்ச, அவர் சொல்லி இருப்பதன் மூலம் ஹிந்துக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கு ராஜேந்திர பாலாஜி நினைக்கிறாரா? அவர் ஒரு ஹிந்துத்துவத்தினுடைய குரலாக இருக்கிறாரா அப்படிங்கறத அவங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு நீங்க அவரை குற்றம் சாட்டுவதன் மூலம் திமுகவிற்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை கூடுதலாக பெற்றுக் கொள்வதற்கு அவரை, அதாவது தேவையில்லாத ஒண்ணு யாராவது செய்வாங்களா? முன்பே வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டு வந்து அவர்களுக்கு எதிரானவர்கள் அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் வந்து இயல்பாகவே நேச்சுரல் வந்து அலீஸ் அவங்க இருக்கும். ஆமாம், திமுக கூட்டணியினுடைய அவர்களுடைய நேச்சுரல் அலீஸ், அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க இந்த கூட்டணியில் இருக்காங்க,
அதனால் வந்து அவங்கள்ட்ட போய் இதுக்குன்னு இந்த தூண்டி விட்டு தான் அவங்க வந்து பண்ண அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறது தப்பு, பணம் கொடுக்குறதையும் ஒருத்தர் சொன்னதை போய் அதை மேற்கோள் காட்டி சொன்னதை ரெண்டு இல்லை. நான் நான் கேள்வி வந்து மூன்று கேள்விகள். ஒன்று பணம், அடுத்தது சாதி, அடுத்தது மதம். இடைத்தேர்தல் இந்த மூன்றை நம்புகிறவா கட்சிகள்? அஜேந்திர பாலாஜி பிஜேபியோட ஊதுகுடலாக மாறி வெகுகாலமாச்சு. நான் 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 ஏன் கேட்குறேன்னா பணம் பிரச்சனை நேற்று ஆரம்பிச்சிருச்சு. சாதிங்கிறத நான் எங்க வர்றேன் அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியை தேர்தலை மனதில் வைத்துத்தான் திடீர்னு ஒரு அறிக்கை வருது, வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். மத பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க, இஸ்லாமியர்களை வந்து ராஜேந்திர பாலாஜி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இதுல ரெண்டு கட்சிக்குமே கேட்கிறேன், அவர் அப்படி பேசியிருந்தா மிக மிக கண்டிக்கத்தக்கது. அதுல மாற்றுக்கிறது அதுல எந்த அச்சமும் இல்ல. அவர்கள் கேள்வி என்னன்னா, சாதி மதம் பணம் இந்த மூன்றையும் நம்பி இரண்டு இரு பெரும் திராவிட கட்சிகளும் இடைத்தேர்தல் களத்தில் நிற்கிறீர்களா? அதாவது சாதி ஆதிக்கம் கூடாதுன்னு சொல்ல போனால் சாதி ஒழிப்பை லட்சிய இறுதி இலக்காக கொண்டு செயல்படுகிற இயக்கம் நாங்கள். அது இறுதி இலக்கு. அந்த இறுதி இலக்கை நோக்கி பயணிக்கிற நாங்கள் சாதியை எப்படி ஊக்குவிப்போம்? ஆனால் சாதி என்பது இப்போதைக்கு சமூக நீதிக்கு ஒரு படிக்கல், அதற்கு தேவைப்படுகிறது. அதனால 20% கொடுத்தவர் கலைஞர், அதை இன்னும் கூர்ந்துட்டு போகிறவர். இப்ப எலெக்ஷன் நேரத்துல 108 ஜாதிகளுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணணும் தான் இதை கையெழுத்து. அதுக்கு பேர் என்ன? சமூக நீதி. ஒரு சமூகத்துக்கு சொல்றீங்கன்னா அப்ப 108 சொல்லுவாங்க. அதுக்கான டேட்டா உங்க கையில இருக்கா? இன்னைக்கு மதத்தை பத்தி சிறுபான்மை இருக்க சொல்லுங்க. எந்த ஜாதி கட்ட ஒரு